Hello viewers, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல BSc Computer Science இந்த டிகிரியை பத்தி டீடைலா பார்க்கலாம். இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு நீங்க பே பண்ணனும், இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும், இதுக்கான ஸ்கோப் எல்லாமே வந்து டீடைலா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஒரு டிகிரி கம்ப்ளீட்டாகவே ஐடி வேலைகளுக்கு போகிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு டிகிரி. ஸோ இந்த டிகிரியை நீங்கள் படிக்கும்போதே ஜாவா படிப்பீங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஎம்எஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதே எல்லாமே படிப்பீங்க. ஒருத்தவங்க ஐடி வேலையில் போகணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரியணும். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் இந்த டிகிரி கூட சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த டிகிரி படிக்கிறீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் இயரில் இருந்தே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூடியூப்பில் பார்த்தே கற்றுக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது பைத்தான், ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ் இதிலிருந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது கூடவே நீங்கள் ஆர்டிபிஎம்எஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதுவும் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் யூடியூப்லேயும் டெய்லி கற்றுக்கணும். டெய்லி நீங்கள் 1 ஹவர் படிச்சிங்கன்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் பெரிய ஒரு லெவலில் இருக்க ஐடி கம்பெனியில் போகலாம். நான் என்ன சொல்கிறேன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட் இதே போல் கம்பெனிக்கே நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்க ப்ளேஸ் ஆகலாம். ஏன்னா இந்த மாதிரியான கம்பெனியில் டேட்டா ஸ்ட்ரக்சரை மெயின் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு நீங்கள் 30,000-60,000 ரூபாய் வரைக்கும் பே பண்ணுற போல் இருக்கும். இது வந்து காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஜாப்லாம் நான் முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆஸ் எ ஃப்ரெஷராக நீங்கள் 30,000 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நீங்கள் 1 லாக் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். BSc கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2 செமஸ்டரில் உங்களுக்கு மேக்ஸ் கேட்குறாங்க. இந்த 2 மேக்ஸுமே வந்து உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, நார்மல் லெவல் மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸ் பார்த்து யாராவது நீங்கள் பயப்படுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் எடுக்கலாம், அந்த பயம்லாம் எதுவுமே தேவையில்லை. BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாரெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் எடுங்க. இந்த கோடிங் இது எல்லாமே வந்து உங்களுடைய ப்ளஸ் டூலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் எடுங்க. இல்லைனா இந்த BSc கம்ப்யூட்டர் சயின்ஸை தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. ரீசன் என்னென்னா நீங்கள் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நான் ஐடியில் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி கம்மியாக தான் இருக்கும். பட் ஐடி ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கனாலே உங்களுடைய லைஃப் செட்டில் ஆகிடும். என்ன தான் நிறைய பேர் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்தாலும் இந்த டிகிரிக்கான வேல்யூ இன்னும் வரைக்கும் குறையலை. ஏன்னா ஐடி ஜாப்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது, ஐடி ஜாப்ஸ் எப்போவுமே நிலச்சி இருக்கிறதால இந்த BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான டிகிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் உங்களுக்கு ஏதாவது டிகிரி பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த டிகிரி படிக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் காலேஜ் முடித்ததும் வேலைக்கு போகலாம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற போல் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நான் போடுறேன். வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். நம்ம சேனலுக்கும் இந்த வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.